37வது சர்க்கம் ஹனுமதா விஸ்வரூப தரிசனம். ஹனுமானனுடைய விஸ்வரூபம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சர்க்கத்தாலே எம்பெருமான், அதாவது சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்க நிரூபணம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய க்ஷேம விருத்தாந்தம், இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிற்பாடு இப்போ ஹனுமான் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார். அது விஸ்வரூபம். ஏன்னா பிராட்டியினுடைய திருமுகத்தை பார்த்து அந்த திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய வருத்தத்தை போக்க வேணும் என்பதாக. அப்போ இவர் பிராட்டியினிடத்தை பேசத் தொடங்குகிறார். சீதா தது வசனம் ஸ்ருத்வா பூர்ணச்சந்திர நிபானனாம் ஹனுமந்தமுவாச்சேதம் தர்மார்த்த சகிதம் வச்சா. பூர்ணச்சந்திரனை போல இருக்கக்கூடியதான புலிவான திருமுகத்தை கொண்டதான சீதா பிராட்டி ஹனுமானுடைய பேச்சை கேட்டு அவரிடத்துல சில பதில் கூறுகிறாள். ஏன்னா அவளுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அறமும் பொருளும் செறிந்ததாகவே உள்ளது. ஐயா, நீ நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் அதோடு சேர்த்து சில விஷத்தையும் கலந்தது போலன்னோ உன்னுடைய பேச்சு இருக்கிறது. அமிர்தம் விஷசம் ஸ்பிருஷ்டம், அமிர்தம் விஷசம் ஸ்பிருஷ்டம், அமிர்தம் விஷசம் ஸ்ருஷ்டம் துவயா வானரபாஷிதம் யச்சநான்யமா யச்ச யச்சநான்யமனாராமோ யச்ச சோகபராயணாம். நீ முதல்ல பேசினது ரொம்ப நல்லா இருந்தது, அமுதமாக இருந்தது. அமிர்தம் விஷசம் ஸ்ருஷ்டம் துவயா வானரபாஷிதம் முன்னாடி பேசினியே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதில் இப்போ யசநான்யமனாராமோ யச்ச சோகபராயணாம் அதில் விஷம் கலந்திருக்கு. ஏன்னா அந்த அவன் இவ்வளவு சோகமாக இருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே என்று சொல்லுகிறாள் சீதா பிராட்டி. அதில் பல விஷயங்கள் நான் இப்போ என்னென்னா பெரிய திருமேனியை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய திருமேனியை எடுத்துட்டு இந்த இவர்களையெல்லாம் முடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னபோது உனக்கு சக்திகள்லாம் இருக்குது ஹனுமன், நான் தேவாலயங்கள்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லபோது இல்லை ஒன்று ஒன்றா அவர் நான் தேவாலயம் கூண்டு போடுறேன், பெருசாக திருமேனி எடுத்துக்கிறேன், கூட்டிட்டு போடுறேன் தேவாலய அப்படின்னு சொன்னபோது ஒவ்வொரு காரணமாக சொல்லி சீதா பிராட்டி மாட்டேன் மாட்டேன். ஏன்னா நீ இப்போ என்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன மேலேருந்து நான் கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன், விழுந்துட்டேன்னா கடலில் போய் விழுந்துருவேன், அது தப்பாப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில காரணங்கள், அதாவது சமுத்திரத்தில் விழுந்துட்டேன்னா போகிறபோது பயந்து போய் நான் கீழே விழுந்துட்டேன்னா நான் அங்கே போய் அவர்களுக்கு இரையாக போவேன், இப்படின்னு பல காரணங்களை சொல்லுகிறா. நீ பெரிய புத்திமான் தான், அந்த நன்னா பெருசாக வளர்த்துக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆனாலுமே கூட ராமனுடைய காரியம் சீக்கிரம் இங்கே வரணும், வந்து அவன் என்னை கூட்டி கொண்டு போக வேண்டும், இப்படின்னு பல காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவர் தான் ஹனுமன் தேவாள். ஆனால் ஒரு பெண்ணை காக்கக்கூடிய பணியிலே இருக்கக்கூடிய தேவாள், அது நிச்சயமாக ஒரு சந்தேகம் ஏற்படும். ஆகையினால வேண்டாம், என்னை தூக்கி செல்றதை பார்த்துட்டான்னா ராட்சசர்கள்லாம் பின்னாடி வருவா, சண்டை ஏற்படும், இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றபடினாலே நான் இங்கேயே இருக்கேன், ராகவனே வர வேண்டும், தத்தசதிருஷம் பவேதுன்னு நான் இங்கே இருப்பேன், நான் வாளாக கிடப்பேன், அவன் வரவேணும், அந்த ராகவன் வரவேணும், வந்து இவர்களை எல்லாம் ஜெயிக்க வேணும், விஜயராகவனாவும் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு தானும் உறுதியாக சொல்லுகிறாள். இதுதான் 7வது காரணம். இந்த காரணங்களை பார்க்கறது மயி ஜீவிதமாயத்தம் ராகவஸ்ய மகாத்மனஹா பிராத்ரூணாம் ச மகாபாவோ தத்ர ராஜகுலஸ்ய ச. மகாத்மா ராமனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கு இருக்கே, ஏன் அந்த ராஜவம்சத்திற்கே நான் உயிரோடு இருப்பது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஆகினாலே வாண்டா. பர்த்ருபக்திம் புரஸ்கிருத்திய ராமா தன்யஸ்ய வானரஹா ந ஸ்பிருஷாமி சரீரம் தூ பும்சோ வானர புங்கவஹா. 8வது காரணம், அதாவது வானசிரேஷ்டனாக இருக்கக்கூடிய ஹனுமன் எனது கணவர் இருக்காரே, அவர் என் மீது கொண்டதான தீவிர பற்றின் காரணமாக
வேறு எந்த ஆடவனின் உடலையும் நான் தீண்ட மாட்டேன், அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சீதா பிராட்டி அத்தை மறுக்கிறாள். அதாவது இவர் பெரிய திருமியை எடுத்துட்டு நான் என்னோடு வந்து சேர வேண்டும்னு சொன்னதை அவர் நிரசனம் பண்ணி நான் வரமாட்டேன், அவன் ராமனே வரவேணும், லக்ஷ்மணனே வரவேணும், சேனைகளோடு வரவேணும், சமீஹரி ஸ்ரேஷ்ட ச லக்ஷ்மணம் பதிம் சயூதபதம் க்ஷிப்ரமிஹோபபாதய சிராய ராமம் பிரதிசோக கர்ச்சிதாம் குருஷ்வமாம் வானரமுக்கிய ஹர்ஷிதாம். இந்த வானரோத்திரவனே, அதாவது ஹரிஸ்ரேட்டனே, குரங்குகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே, எனது ராமன் இருக்கானே அவன் வரவேண்டும், எனது கணவர் வரவேண்டும், யாரோடு வரணும், இளையபெருமாளோடு வரவேண்டும், சேனைகளோடு வரவேண்டும், இங்கு வந்து நான் ரொம்ப காலமாக கட்டப்பட்டுருக்கேன், அந்த துயரங்கள் எல்லாம் போகும்படியாமல் இந்த ராட்சதர்களோடு சண்டையிட்டு என்னை கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இதை போய் நீ தெரிவி என்று சொல்லி முடிக்கிறாள். இது வந்து 37வது சர்க்கம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல்யாண குணம், எம்பெருமானுடைய கல்யாண குணம் இங்கே சமர்த்தா. கஸ் சமர்த்தா, யார் சமர்த்தா? ஏன்னா ஏற்கனவே வித்வான் கஹான்னு சொல்லிட்டோம், இப்போ யார் சமர்த்தன் அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு ஹாஸ்யமான ஒரு கதையை சொன்னோம்னா, ஏன்னா வித்வானாக இருக்கலாம் ஆனால் அவன் சமர்த்தனாக இருக்க வேணும் என்கிற ஒரு அவசியம் இருக்காது லோகத்தில். இது என்ன எடுத்துன்னா, ஒரு ஆச்சாரிய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி, ஒரு ஒரு லௌகிகமான ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்லப்பட்டது. அப்போ அவர் இருக்கார், அவர் 4 சிஷ்யர்களோட பெரிய மாகாணத்துக்கு போயிருக்கார். போகிறபோது அங்கே அந்த ஷெட்ஜி அவரை போய் பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி போனால் அவர் வெளியில் வந்தார், வெளியில் இருந்தால் பெரிய பருமனாக இருந்தார். அதை பார்த்த உடனே இந்த சிஷ்யர் என்ன பண்ணிட்டார், முதல் சிஷ்யர், இவ்வளோ பெரியவராக இருக்கிறேன், இவ்வளோ பெரியவராக இருக்கே, எப்படி நீர் உள்ளே போனீர், முதல்ல உள்ளே போய் கட்டினாலா போயிட்டார், இல்லை எப்படி அங்கே போனதுக்கப்புறம் பெருத்து போயிட்டீரா அப்படின்னு சொன்னோடனே கோபம் வந்துடுச்சு. உடனே பிடிச்சி உள்ளே தள்ளு, உள்ளே உள்ளே பிடிச்சி போடு அப்படின்ட்டான். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, வரவே இல்லை. உடனே ஆச்சாரியர் இன்னொரு சிஷ்யன் அனுப்பிச்சார். அவர் போன பிற்பாடு அவர் சொல்கிறார், இவன் இப்படியெல்லாம் கேட்குறாளே, அங்கே முன்னாடி உனக்கு முன்னாடி கேட்டானே, அவன் கேட்டதெல்லாம் இருக்கட்டும், அவன் தப்பாப்படுத்து, இந்த பங்களாக்குள்ளே எப்படி போனால் என்ன, இதுக்கு என்ன விசாரணும், நீ நாளைக்கே நீ மண்டையை போட்டுட்டேன்னா உன்னை வெளிப்படுத்துறது எப்படிங்கிற விசாரம் பண்ண வேண்டுமே தவிர, நீ எப்படி உள்ளே போந்தான்னு கேட்குறது என்ன சாமர்த்தியமாக என்ன அப்படின்னு சொன்னோடனே இன்னும் கோபம் வந்துடுச்சு. இவனே தீவு உள்ளே போடுங்கிட்டான் அந்த சேஜி. அது ரெண்டாவது ஆள். இப்போ மூணாவது ஆள் வந்த உடனே மூணாவது ஆள் சொல்கிறான், இது இப்படிலாம் பேசுகிறாளே, எங்கள் கூட வந்தவாள்லாம் இப்படிலாம் பேசியிருக்காளே, இதெல்லாம் தேவையா, நீ ஒரு வேளை மண்டை போட்டேன்னா வெளியே போகிறதுக்கு என்ன விசாரம், பேசாமல் எல்லாத்தையும் சுவரெல்லாம் இடித்து விட்டுட்டோம்னா இடிச்சு போட்டால் சாமானியமாக சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம், இதில் என்ன பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு மூணாவது ஆள் சொன்னால் இன்னும் கோபம் வந்துடுத்து, பிடிச்சி உள்ளே போட்டான். இதெல்லாம் முடிஞ்சு கிடைச்சா நாலாவது ஒரு ஆள் வந்தான். அவன் கேட்டான், இப்படி எல்லாம் பேசுகிறாளே வேளாம், இது மாதிரி உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இவாளுக்கெல்லாம் என்ன அருகது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கொண்டு வர்றது வெளியில் கொண்டு வர்றதுன்னு பெரிய பேச்சா என்ன, நீயும் பிராணமும் படுத்து, போன பிற்பாடு உன்னை கண்டதனமாக வெட்டினோம்னா ரொம்ப சுலபமாக வெளியில் கொண்டு வந்துடலாம், இதுக்கு ஒரு பேச்சா, நீ எப்படி உள்ளே போனேன்னு பேச்சா, இல்லை விட்ட உடைக்கிறதுன்னு பேச்சா, எப்படி பண்ணுறதுன்னு பேச்சா, இதெல்லாம் ஒரு பேச்சா இவர்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கோபம் வந்துது. நாலாவது ஆணையம் பிடிச்சி உள்ளே போட்டான். அப்போ இதுக்கு கொஞ்ச நேரம் ஆன பிற்பாடு 5 பேரையும் உள்ளே போட்டாச்சு. இவா யார் யார், நன்னா தர்க்கம் வியாக்கரணம் மீமாசை எல்லாம் தெரிஞ்சுவா, ஆனால் சாமர்த்தியம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா சாமர்த்தியமே துளி கூட இல்லை. இப்போ கடைசியாக ஆச்சாரி வந்தார், நீயோ மரணம் இந்த சேஜியை பார்க்க வந்தார், எல்லாம் 4 பேர் உள்ளே இருக்கான்னு தெரியும் இருக்கு. அப்போ அப்படி சொல்கிறா, இதெல்லாம் இவாளெல்லாம் இப்படிலாம் பேசாமல் உன்னை சதையாக அறுத்து கூடையில் போடுறது எவ்வளவு காதாலவே கேட்க முடியல, இது நீ பிராணம் போடுதுன்னா இடித்து கொண்டு வர்றதா, அறுத்து கொண்டு வர்றதா, இல்லை எப்படி கொண்டு வர்றதுன்னு இவாளெல்லாம் பேசிகிட்டு இருக்காளே 4 பேரும், இவ்வளோ கூடவா இவாளுக்கு தெரியல, அப்படியே வீட்டோட கொளுத்த வேண்டியதானே ஒன்று, இதுக்கு என்ன ஒன்று வேறு வெட்டி கொண்டு வேறு வரணுமா, எப்படியும் நெசிக்கத்தான் போகிறோம், அப்படியே வீட்டோட வச்சு கொளுத்த வேண்டியதானே ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே வந்ததே கோபம். அப்போ இதில் இவ்வளவு பேரும் எதோ வாயால் பேசிட்டு இருக்காள், இதோட என்ன செய்கிறேனே தெரில. அப்படி
படித்தவர்களாக இருந்தாலும் பேசுவதற்கு என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாதுங்கிறது தெரிந்திருந்தால்தான் அவன் வித்வானாக இருக்க முடியும். இல்லைன்னா விஷயங்கள் படிச்சிருந்து ஒரு அதாவது இப்படி நாசுக்காக பேசணும், இப்படி இடம்பொருள் ஏவல் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து கொண்டு பேச வேண்டும்ங்கிறது தெரியணும் இல்லையோ. ஆனால் ராமனிடத்திலிருந்து தான சமர்த்தன், அவன் எவ்வளோ பெரிய சமர்த்தன் அப்படின்னு பார்த்தா அவனை அசமர்த்தன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சில இடங்களில் பார்த்தோம்னா சுக்ரீவ் மகாராஜாவோடு சரணாகதி, அதாவது சுக்ரீவ் மகாராஜாவோடு சம்மந்தம் வச்சுருந்தான், வச்சுட்டு வாலியை வதைப்பதற்கா, இதெல்லாம் தேவையா ராமன் பண்ணணுமா, மறைஞ்சிருந்து அவனை சண்டை போடணுமானா வாலியை முடிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய காரியமே இல்லை அவனுக்கு. ஆனால் சுக்ரீவனோடு சேர்ந்து கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஏன்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தியை பார்த்தோம்னா கோக்குல மன்னர மூழ்கால் ஒரு கூழ்மழுவும் போக்கிய தேவனை போற்றிய வெண்ணிமாமழி வேந்தி, இதெல்லாம் பரசுராமனையே முடிக்கக்கூடிய சக்தினா பரசுராமனிடத்தில் கார்த்தவீர்யார்ஜுனன் பட்டது, கார்த்தவீர்யார்ஜுனிடத்திலே ராவணம் பட்டது, வாலியனிடத்திலே ராவணம் பட்டது. இதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சக்தி படைத்தவன் எம்பெருமான். ஆனால் இதில் என்ன சமர்த்தன் அப்படின்னு கேட்டால் சுக்ரீவனை துணை கொண்டான் அப்படிங்கிறது அசம்பாவிதம். அது ஏன் நடந்ததுன்னா தீனபந்து எம்பெருமான் தீனதயாளுன்னு சொல்லப்படுகிறவன், அவனுடைய குணம் அந்த பெருங்குணம் தாழ்ந்தவனிடத்திலே நாம் அவனோடு இணைந்து அவனுக்கு நாம் ரட்சணம் செய்து கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம். அதனால தான் இளையவர்களுக்கு அருளுடையாய் ராகவனேன்னு குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். மூத்தவனான வாலியை வசித்து இளையவனான தம்பியை சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தவனேங்கிறது மாத்திரமல்ல, ஆனால் இளையவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இழைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். யார் வலிமையற்ற தீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் தான் தன்னுடைய அவர்களுக்கு கீழே போயிறங்கி நான் உனக்கு ரட்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் தெரியுமான்னு சொல்லிக்கிறானோ இல்லையோ, அதைத்தான் இவ்விடத்திலே நினைவு கூற வேண்டும். கலையங்கரியும் பரிமாவும் தெரியுங்கானும் கடந்து போய் சிலையங்கனையும் துணையாக சென்னான் வண்ணி செருக்களத்துன்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாகாரம் இருக்காரியா. அப்போ ராமனுக்கு தனது சிலை, சிலைங்கிறது வில்லு, கணை அப்படிங்கிறது துணையே அல்லது வேற என்ன துணை எம்பெருமானுக்குன்னா விபீஷண பரிகிரக பிரகரணத்திலே அங்குள்ள கிரீணதான்யன் நீச்சன் ஹரிகணேஸ்வரன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா ராவணனை வதைப்பதற்கு ராவன் அபரிமிதமான சிரமங்கள் பட்டதாக கதையெல்லாம் சொல்கிறமே தவிர அவன் வீரியமானங்கிறது நல்லா தெரியும். ஆனால் சுக்ரீவனை பரிகிரகிக்கிறானோ இல்லையோ அப்போதான் அசமர்த்த கிருத்தியம் என்று என்பது தெச்சன விளங்குகிறது. அவன் சுக்ரீவனை போய் சேர்ந்துக்கிறானே அவனோடனா அசமர்த்தனா அப்படின்னா இல்லவே இல்லையே. வாலியை வதைத்தது சுக்ரீவனது வேண்டுகோளுக்கா அப்படின்னு கதை போக்கில் படித்தா கூட வினாசாய துஷ்கிருதாம்னு எம்பெருமான் சொல்லியிருக்கானேன்னா துட்டர்களை வதைக்க வேணும் என்பதற்கா இயல்பாக எம்பெருமான் செய்த காரியங்களே அவையெல்லாம். அப்போ சமுத்திர சரணாகதின்னு ஒரு சரணாகதி உண்டு இல்லையோ, அதாவது சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணார். இப்போ சரணாகதி பண்ணுற போது அது பார்த்தாலும் கொஞ்சம் அசமர்த்தமான காரியமாக தோற்றும். ஏன்னா சமர்த்தன் அப்படின்னு சொன்னால் அது அவன் வளைஞ்சு கொடுக்கக்கூடாது, ஆனால் வளைஞ்சு கொடுத்தானேன்னா நிஷாஸ்திஸ்திரா, நிஷாஸ்திஸ்திரா அதாவது நிஷாஸ்திஸ்ரா அதிசக்கரமுகோ அப்படின்னு வால்மீகி பகவான் மூணு நாள் சரணாகதி, அதாவது பெருமான் திருப்பிள்ளாணி சமுத்திரக்கரையிலும் மூணு நாள் சரணாகதி பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தபோது கடல் ரசம் வரவே இல்லை, அதுக்கப்புறம் குரோதமகாரயது தீவிரம் அப்படின்னு சீற்றத்தை வரவழைத்து கொண்டு ஏ சுமித்திர பித்ததான பிள்ளையே இளைய பெருமாளே லக்ஷ்மணா அந்த வில்லையும் அம்பையும் கொண்டா இப்போ முடிகிறேன் பார் அப்படின்னு சொல்லிவிடு. அப்போ தான் கொண்டு வருமாறு கட்டளையிடுகிற போது தான் அசமர்த்தம் விஜானாதி மாமாயம் மகராலயான்னு தன் திருவாக்காலே பெருமான் சொல்லியிருக்கான். இளையா இந்த கடல் தன்னை ஒரு மீன்படு கூட்டமாக இப்போவே என்ன பண்ணுறேன் பா அப்படின்னு அப்படி அம்பை விட போகிறான். அப்போ தான் ஒரு அசமர்த்தன் இந்த காரியத்தை சரணாகதி செய்துவிட்டு இப்படியும் சொல்ல முடியுமா, சரணாகதியும் பண்ணிவிட்டு ஒருத்தனை நான் முடிக்கிறேன்னு சொல்ல முடியுமாண்ணா அப்படி செய்கிறானோ இல்லையோ, அப்போ அசமர்த்தங்கிற காரியம் அல்ல. ஏன்னா லோகத்தில் இவனிடத்திலையும் நாம் பணிவு கொண்டு அவனையும் அவன் திருவுள்ளத்தையும் நாம் பற்ற வேண்டுங்கிறது தான் எம்பெருமானுக்கு இருந்த திருவுள்ளம். அதனால தான்
சமுத்திரராஜனிடத்தில் காட்டினான சாமர்த்தியம் இருக்கே அது அசமர்த்தத்தனம் அன்று. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கான் சமுத்திரராஜனத்தினோட சரணாகதி பண்ணுறதுங்கிறது. அதில் ஒரு மர்மம் என்னென்னா, பெருமாள் திருவோதாரம் செய்து தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துறதுக்காக தான் ஆமாம் அப்படி நடந்துக்கிறான். இதை விட கடலரசனை சரணாகதி பண்ணானா உண்மையாலுமே சரணாகதி பண்ணானா அர்த்தமா? அது கடலை கிடக்கிறது ரொம்ப சுலபமாக பண்ணிவிடுவான் எம்பெருவான். ஆனால் அப்போ விபீஷணிடத்தில் போய், இப்போ சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி விபீஷணிடத்தில் போய் கேட்கணும்னு சொல்கிறாராம். விபீஷணை யார்? இன்றைக்கி தான் வந்திருக்கான். அவனிடத்தில் போய் ஒரு வழியை போய் இன்றைக்கி போய் கேட்பாளா? அதுக்கு முன்னாடி சுக்ரீவன் இருக்கான், அனுமான் இருக்கார். அவளை விட்டுட்டு சமுத்திரம் ராகவோராஜோ சரணம் கந்து மருகத்தின்னு சரணாகதி பண்ண வேண்டுங்கிறது. இதுக்கு யாரை கேட்கணும்னா விபீஷணை கேட்கணும்னா ஏசுவாமி விபீஷணை கேட்கணும். ஏன் ரொம்ப மேதாவியாகும் அப்படின்னு அவனையே கேட்டு செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் இருக்காளே, ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான் சர்வலோக சரண்யா ராகவாய மகாத்மனைன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவனிடத்தில் போய், ராகவனிடத்தில் சரணாகதி பண்ணின்னு இருக்கிறவனிடத்தில் போய் நான் அறிவுரை கேட்கணுமான்னு கேட்டோம்னா அப்போ தான் சொல்கிறா, இல்லை இல்லை நிறைய பேர் இருந்தாலும் ஜாம்பவானாகட்டும் அனுமானாகட்டும் நிறைய மேதாவிகள் இருந்தாலும் இப்போது பிள்ளைலோகாச்சாரிய கும்பிடத்தில் அர்த்தம் கொடுக்குற பொழுது தத்துவத்திரயத்தில் தான் சாதிக்கிறார், அந்நீன கண்ணுக்கு தாயிறங்கி முன்னணை கண்ணையும் பொல்லிட வந்தவர்களையும் கொம்பிலும் குழம்பிலும் இருக்குமா போலே பெரிய பிராட்டியாரையும் சூரிகளையும் விட்டு சிநேகித்து கொண்டு போரும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரிய செய்கிறார். இன்றைக்கி தான் ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கான், ஒரு பசுமாடு. இந்த பசுமாடு இது இப்போ கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம் இல்லையோ, இதுக்கு முன்னாடி ஒரு ஈத்து போட்டிருக்கோம். அந்த கண்ணுக்குட்டி வந்தால் கூட இப்போ இந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயத்தினால் என்ன பண்ணுவான், தன்னுடைய கொம்பினாலும் குழம்பினாலும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கண்ணுக்குட்டியே இந்த தாயானது இந்த கண்ணுக்குட்டிக்காக பறிந்து கொண்டு அங்கே அதை முட்ட ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் எம்பெருமான் என்ன பண்ணான், இப்போ தானே வந்திருக்கார், முத முதல்ல வந்திருக்கார். அப்போ இப்போ லேட்டஸ்ட்டு யார் அரைவல் அப்படின்னா அந்த விபீஷணன். அந்த விபீஷணன் இடத்துல சுக்ரீவன் இருக்கார், ஹனுமான் இருக்கார், இவ்வளோ பேர் இருந்தாலும் விபீஷணனை கேட்டோம்னா தான் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். விதிதசகி தர்மஜ சரணாகத வத்சலகாங்கிற அந்த கல்யாண குணம் அப்பொழுது தானே காமிக்கும். அதனால தான் ராவணனிடத்தில் கூட அதையே ஆசைப்பட்டிருந்தான் எம்பெருமான். அவனே கூட ஒரு ஸ்நேகமாக நம்மை பாவித்து கொண்டு வந்தால் போர்மே அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யமான கல்யாண குணம். கந்தினிடத்திலே தாய்ப்பசு எப்படி அந்த அன்பை காட்டுமோ அது மாதிரி முன்னணக்கன்றுமாக இருக்கக்கூடிய ஹனுமான் என்ன, ஜாம்பவான் என்ன, இவர்கள் எல்லாரையும் தள்ளிவிட்டு அன்றியின்ற கண்ணாக இருக்கக்கூடிய வீஷனிடத்திலே விசேஷித்த அன்பை எம்பெருமான் காண்பித்தானே, அதுதான் என்ன அவனிடத்தில் வழி கேட்கணும்னு சொன்னோம்னா அப்போ மற்றவர்களுக்கு கொஞ்சம் தோணும், என்னவோ அப்படி கேட்குறாரு ஏராமன் அப்படின்னு தோணும். ஆனால் எம்பெருமான் செய்த காரியமே தான் சர்வலோக சரண்யன் அப்படிங்கிறதுனால அவனையும் கேட்டுக்கொண்டு ஒரு காரியத்திலே இறங்கவேணும் அப்படிங்கிறதாகத்தான் இவ்விடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சமுத்திர சரணாகதி செய்யும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நோய் ஒரு வியாதி வந்துருதுன்னா அதுக்கு பல வகையான மருந்துகள் உண்டு. எல்லாரும் ஒரே மருந்து சொல்ல மாட்டாள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து சொல்லுவாள். அப்படி அவரவர்களுக்கு அனுபவத்தில் கை கண்ட மருந்தை பிறருக்கு தெரிவிப்பது இயல்பு. இவாளுக்கு ஒரு மருந்து வந்திருக்கும் அவள் அதை சொல்லுவாள், அவளுக்கு ஒரு மருந்து வந்திருக்கும் அதை சொல்லுவாள். அதுபோலத்தான் விபீஷணாழ்வான் தனக்கு சரணாகதியே பேர் பெறுவித்ததாக கை கொண்டவனாதலால் உலகில எந்த ஒரு பேற்றுக்கும் இதுதான் உயர்ந்த மருந்து, அதுதான் உபாயம் அப்படின்னு துணிந்து சர்வலோக சரண்யனான ராகவனுக்கு இது தகாது என்பதை மறந்து சரணாகதி நலமென்று கூறினான். அதனால் அவன் சொன்னது அசமர்த்தன் செய்ய வேண்டிய சரணாகதியை சமர்த்தன் செய்தால் அதன் முடிவு என்னாகும் என்பதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும். அசமர்த்தன் தான் சரணாகதி பண்ணுவான், ஆனால் சமர்த்தனும் சரணாகதி பண்ணினா எப்படி இருக்குங்கிறதத்தான் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தாருக்கத்தை தெரிய வேணும் என்பதற்காக ராமன் சரணாகதி பண்ணினான்ங்கிறது. ஒரு சுக்ரீவனிடத்திலே சரணாகதி, ஒரு சமுத்திரராஜனிடத்தே சரணாகதி, இதெல்லாம் லோகத்தாருக்கு நான் எவ்வளவு நைச்சமாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதனாலே அவன் சமர்த்தனாகிறான் அப்படிங்கிறது இவ்விடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும்.